இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சுமார்ட் ரேஷன் கார்டுக்கு ஒரு புது அப்டேட் கொடுத்துருவாங்க இது புது அப்டேட் இல்லை ஏற்கனவே வந்த பழைய அப்டேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு சில இசு இருக்கிறதுனால இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட்டாக கொடுக்குறாங்க அது இன்னிலிருந்துமே அமலுக்கு வருது இதை பற்றி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் டெக்காட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருந்த பெல்லைக்கன் எழுத்துட்டுருங்க அப்பதான் நம்ம இப்போலாம் வீடியோ வரமா அப்பெல்லாம் நோட்டிஃபேஷன் வச்சுருவோம் வாங்க வீடியோ கொடுப்போம் இப்போ உள்ள சூழ்நிலையில இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிவுக்குமே இல்லாம இந்த ஸ்மார்ட் கார்டு பயோமெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த வர இது எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறது இந்த கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிவுமே இல்லாம பயோமெட்ரிக் சிஸ்டத்தை அவங்களாவே ஒரு மறைமுக உத்தரவா பிறப்பிச்சு அதை கொண்டு வந்துட்டாங்க அதுமே பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து அமலுக்கு வருது அதாவது ரேஷன் கடைக்கு நம்ம போறோம்னா என்னென்ன நமக்கு ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேசன் நம்ம மட்டும் தான் பொருள் வாங்க முடியும் அதாவது நம்ம தான் ஏற்கனவே வாங்குவோம் சப்போஸ் என்னால முடியல அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களை கொடுத்து அனுப்பிச்சுடுவோம் வீட்டுல வேற யார்ட்டா கொடுத்துடுவோம் இந்த கைரேகை ரேக ஃபிங்கர் பிரிண்ட் ஏற்கனவே நமக்கு ஒரு சரிவரா ஒர்க் ஆகாது ஏன்னா எல்லா நேரமும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது கைரேகை வைக்கிற அந்த மிஷின்லயே ஒரு சின்ன பிராப்ளம் சின்ன பிராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இருக்கும் தான் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அதை வெளியில சொல்லாம அவங்க ஸ்டாப் அதாவது அவங்களோட சாப்ட்வேர் உள்ள ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் யாருமே பொருள் வாங்கினாலும் பயோமெட்ரிக் வச்சு யூஸ் பண்ணணும் இந்த பயோமெட்ரிக்கே எல்லா நேரமும் யூஸ் பண்ண முடியாது இது நம்ம மக்களுக்கு என்ன நம்மளோட நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டில் மற்றவர்கள் பொருள் வாங்க முடியாது அதாவது என்னோட ரேஷன் கார்டில் நான் மட்டும் பொருள் வாங்கலாம் என்னோட சம்பந்தப்பட்டவங்க நம்ம வீட்டுல யாரும் போய் வாங்கலாம் மற்றவர்கள் வீட்டில் கொடுத்து வாங்க முடியாது யாராவது போறோம் கூட கொடுத்து விட்டு வாங்க முடியாது கிராமங்கள்ல இன்னைக்கு உள்ள நிலைமையில பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நிறைய பேர் கொடுத்து தான் பொருள் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா அவங்க போக சங்கடப்படுதான் அவங்க கொடுத்து தான் விடுவாங்க இது அரசுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சம்மந்தப்பட்டவங்க பொருள் அதாவது இந்த ரேஷன் கார்டில் உள்ள உரியவங்க வந்து பொருள் வாங்கினா பயோமெட்ரிக் வச்சு யூஸ் யூஸ் பண்ணி வாங்கிட்டு வரலாம் மற்றவங்க வச்சால் அந்த கார்டில் எடுக்காது அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னோடய கார்டில் நான் மட்டும் தான் பயோமெட்ரிக் வைக்க முடியும் எங்க இந்த கார்டில் உள்ளவங்க அனைத்து உறுப்பினரும் வைக்கலாம் கண்டிப்பாக கார்டை அப்செட் பண்ணிக்கேன் மற்றவங்களை யாராவது வெளியில் இந்த காலை விட்டு அடுத்த நம்பர் வேற ஒரு கார்டு நம்பர் ஒன்று வாங்கிட்டு போய் வச்சாருன்னா அதை எடுக்காது அப்போ நம்ம கொடை கடக்காரங்களை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கொண்டு வந்த ரூல்ஸ்ல தான் அவங்க கொண்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது தடுக்கப்பட்டுரும் தடுக்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ரேஷன் கார்டெல்லாம் மற்றவங்களை வாங்குற மாதிரி இது போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க பொருள் அனுப்பிடுவாங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மெசேஜ் மட்டும் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே ரேக வைக்கிறதுனால யாரும் இந்த பொருள் வாங்கினது அப்படின்னு நமக்கும் மெசேஜும் வந்துடும் இந்த பயம் நமக்கு என்ன பெஸ்ட் அப்படி நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல எந்த ஒரு லாபமும் இல்ல இத பாத்தீங்கன்னா திருட்டு போகாது அதாவது ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா ஒரு கை விலைக்கு அரிசி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இந்த அரிசி பத்தாதமே நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரி அவங்க கை விலைக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இப்ப நிறைய பேர் சும்மா நாளெல்லாம் கரெக்டா போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இருபது கிலோ அரிசி போட்டாவே பதினெட்டு கிலோ அரிசி தான் போடுவாங்க சும்மாவே போடுவாங்க இருபது கில போடுறதுல போறதுல பதினெட்டு கிலோ தான் போடுவாங்க ஏன்னா அவங்க இடம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க கேட்டா நானே சம்பந்தப்பட்ட நிறைய தர ரேஷன் இல்லை அதாவது நான் வாங்குற நியாய விலை கடையில கேட்டிருக்கேன் இதே நான் கேட்டிருக்கேன் ஏங்க அரிசி விலை கம்மியா போடுறேன் ஏங்க அரிசி இடம் கம்மியா போடுறீங்கன்னு கேட்டிருக்கேன் அப்போதைக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லங்க எங்களுக்கு வந்த மூட்டிலேயே நாற்பத்தி ஏழு கிலோ தான் வருது நாற்பத்தி ஆறு கிலோ தான் வருது நான் ஈக்குவல் பண்ணி போடணும் எனக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க நம்மள்ட்ட இது மாதிரி ரெண்டு கிலோ மூணு கிலோ குறைச்சு அவங்க வெளியில விக்க முடியாது அந்த இது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது இப்போ இந்த இதில் அவங்க இந்த திருட்டு தினமாலாம் கொடுக்க முடியாது என்ன அவங்க கை கை விலைக்கு விற்க முடியாது நம்மளையும் நம்மளை கார்டை யூஸ் பண்ணி அவங்களும் பொருள் வாங்க முடியாது அதாவது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா இதுதான் பெனிஃபிட் நம்ம கார்டு ரேஷன் கார்டை வச்சு அவங்க நம்மளோட ரேஷன் கார்டில் அவங்க யாருமே நம்ம பொருள் வாங்க முடியாது அதாவதுன்னா சம்மந்தப்பட்ட ரேஷன் கார்டை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிலோ மூணு கிலோ குறைச்சி அதை ஒருத்தருக்கு இன்னொருத்தர் விற்கிறது இந்த மாதிரி பொருள் தடுக்கப்படும் நம்மளுக்கு தான் நிறையா அதாவது நம்மளுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது ஆனால் பாத்தீங்கன்னா நிறையா பேர் இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க அது உண்மைதான் ஏன்னா எதிர்ப்புன்னு ஒரு சில நேரத்தில் எடுக்காது ஆனால் நேரம் நமக்கு செலவாகும் ஏன்னா ஒவ்வொரு ரேகையும் வச்சு ஒவ்வொரு கார்டை ஸ்கேன் பண்ணி அதை ரேகை வச்சு நம்ம பொருள் வாங்கும்போது அது நம்ம இது எப்படி ஸ்கேன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் இருக்கு ஆதார் கார்டில் ரேகை நம்ம ஆதார் கார்டு ஏற்கனவே நம்பர் கொடுத்துருப்போம் நம்மளோட கை ரேகை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் லிங்க் ஆகும் அப்படிங்கும்போது சக்சஸ் வந்துடும் இல்லை நீங்கள் புத்து புதுப்பாக கை ரேகை வச்சீங்கன்னா அது ஒர்க் ஆகாது ஏன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் அந்த ரேஷன் கார்டில் நம்ம கொடுத்துருக்க ரேஷன் கார்டில் நம்மளோட ஆதார் நம்பர் இணைச்சிருக்கோம் அந்த ரேகை நம்ம இணைச்சாதான் அது ஒர்க் ஆகும் இல்லாட்டி கேன்சல் ஆகிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் டெக்லேர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்